நாம் பார்க்கிறது Part-316 செகண்ட் வால்யூம் பார்க்க போறோம். 11th பிசினஸ் மேத்ல செகண்ட் வால்யூம் Ex-6.6 அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் அந்த சாப்டர் பார்க்கிறோம். We are given average fixed function வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். C of X-னா காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபங்க்ஷன் இதோடைய ஃபார்முலா வந்து அந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா அதை வந்து எக்ஸால பை எக்ஸ் வந்து நம்ம போடணும். கான்ஸ்டன்ட் இது இல்லையா ஸோ 21 பை எஸ் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்தது கமிட்டு செகண்ட் கொஸ்டின் மார்ஜினல் ரெவன்யூ ஆஃப் டிமாண்ட் ஃபங்க்ஷன் என்ன P equal to 20 minus 3x. கரெக்டு தான். நான் அதுக்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் ரெவன்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இங்க போல இந்த வேர்ட் வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன்னா டிபி பை டிஎக்ஸ் போட்டிருக்கேன். இங்க ரெவன்யூனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் ஃபைண்டிங் ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன பிஎஸ் ரெவன்யூனா வருமானம் அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா பிஎஸ் பி என்ன கொடுத்துருக்கு 20 மைனஸ் 3x இன்டு எக்ஸ் இந்த எக்ஸுங்கிறது நம்ம ஃபார்முலாவில் வரக்கூடியது ஸோ 20x மைனஸ் 3x ஸ்கொயர் இதுதான் இந்த ஆர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ ரெவன்யூ எம்ஆர் எம்ஆர்னா என்னன்னா மார்ஜினல் ரெவன்யூ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா டிஆர் பை டிஎக்ஸ் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிச்சிக்க ரெவன்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா பிஎக்ஸ் பி கொடுத்துருக்கு எக்ஸ் இந்த கொஸ்டின்லேயே இருக்கிறது ஃபார்முலாவில் இருக்கிறது மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு இந்த ஆர் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 20 பிராக்கெட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1 இந்த 2 சைடில் வந்து மைனஸ் 6x ஸோ இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்கு 20 மைனஸ் 6x. அடுத்த கொஸ்டின் வா இங்கே டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி எஸ்பினா இந்த சாப்டர் பொறுத்தளவுக்கு ரெவன்யூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து நீ ரெவன்யூ கண்டுபிடிக்கணும். ரெவன்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன இப்போதான் சொன்னால் பிஎக்ஸ் இங்கே தான் பார்த்துருக்கோம் இல்லையா ரெவன்யூ ஈக்குவல் டு பிஎஸ் இது வந்து ஃபார்முலா ஸோ தட் இதுவும் ஃபார்முலா இதெல்லாம் நான் பாக்ஸ் போட்டு காமிச்சிடுறேன். அடுத்தது எம்ஆர் இதுவும் நமக்கு ஃபார்முலாதான். ஸோ 2 மைனஸ் எக்ஸ் இந்த இடத்துல எக்ஸ் போட்டுட்டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இங்கே ப்ராஃபிட் ஃபார்முலா ப்ராஃபிட்னா பிஆர்எஸ்னு இருக்கும் ஈக்குவல் டு என்னன்னா ப்ராஃபிட்டே அப்படின்னே எழுதிட்டு தனியாகவே எழுதிட்டு ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரெவன்யூ மைனஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ ரெவன்யூ நமக்கு என்ன எழுதிக்குது 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன மைனஸ் 2x ஸ்கொயர் இங்கே 2x இங்கே ப்ளஸ் 7 இந்த மைனஸ் உள்ள வந்து போனால் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆயிடும் இல்லையா. ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 7 இது எல்லாமே சிம்ப்ளை பண்ணினா யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7 வரும். இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இது இது என்ன கேன்சல் ஆயிடும் மைனஸ் 7. தென் இஃப் த டிமாண்ட் ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி இன்எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் அப்படின்னாவே நியூலி லெஸ் தென் 1 இது வந்து ஃபார்முலில் இருக்கு. இன்னும் ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு ஸோ யூ ஆர் கிவன் 5th கொஸ்டின் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே இது வந்து நியூ டி அப்படின்னு அர்த்தம். இந்த சாப்டர்ல எங்க நீ டிமாண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கனாலும் நியூ டி போட்டுக்க. நியூ டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மைனஸ் பி பை எ இன்டு டிஎக்ஸ் பை டிபி இதை நல்லா
நோட்ல நிறைய ஒரு டைம் டைம் எழுதி பார்த்து ஞாபகத்துல எடுத்துக்கணும். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், dx by dp வேணும் இல்லையா. சோ dx by dp equal to minus 1 by p square. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறோம் dy by dx of 1 by x அப்படி வந்ததுன்னா இதோட ஃபார்முலா என்ன, மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இன் திஸ் வே யூஆர் ரைட்டிங். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை எக்ஸ் என்ன, ஒன் பை பி இன்ட்டு இது வந்து மைனஸ் ஒன் பை பி ஸ்கொயர். இந்த பி மேலே போனால் பி ஸ்கொயர் ஆயிடும், இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ இது இது கேன்சல் பண்ணால் இந்த ஆன்சர் இஸ் ஒன். இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்து ஒன்னுங்கிறது கரெக்ட். Then relationship among M of AR and nu D. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் MR-னா மார்ஜினல் ரெவன்யூ, AR-னா ஆவரேஜ் ரெவன்யூ, நியூ டினா இலாஸ்டிசிட்டி ஃபங்க்ஷன். இந்த இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு நியூ டி ஈக்குவல் டு ஏஆர் பை ஏஆர் மைனஸ் எம்ஆர். ஸோ இந்த கொஸ்டினோட இந்த வீடியோ ஓவர். அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.